கர்த்தர் நமக்காக செய்கிற பலனுள்ள கிரியைகள் ஹல்லேலூயா அது நம்ம ஒவ்வொருவருக்கும் விளங்கும்படியாக நம்ம ஒவ்வொருவருக்கும் திருமை விளங்கும்படியாக திருமை விளங்கும்படியாக ஒப்புக் கொடுப்போம் திருமை விளங்கும்படியாக ஒப்புக் கொடுப்போம் ஹல்லேலூயா சோதனம் 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 ஒவ்வொரு நாளையும் திருமை நம்மை ஆலய செய்யும்படியாக ஜீவனை பார்க்கிறோம் உம்முடைய கிருபை நல்லது என்று தாவீது சொன்னது போல நம்முடைய ஜீவனை பார்க்கிறோம் தேவனுடைய கிருபை பெரியது ஹல்லேலூயா அந்த கிருபை நமக்கு ஜீவனை தரும் ஜீவனுக்கு மேலுள்ள ஆசீர்வாதங்களை தர வல்லமை உள்ளதாக இருக்கிறது ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாரும் வாழ்வில் தந்து ஒரு மனுஷ வாழ்வுடைய சமூகத்தில் கிருபைக்காக மன்னாடுவோம் கிருபைக்காக மன்னாடுவோமா தேவனுடைய கிருபை நாவி வழிபட வேண்டும் கிருபை தேவனுடைய கிருபை நாவி வழிபட வேண்டும் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் சீஷர்களை அழைத்து அவர்களை 12 பேர் அப்போஸ்தலர் என்று பெயரிட்டு அவர்களை தம்மோடு கூட வைத்திருந்தார் தம்மோடு கூட வைத்திருப்பதனுடைய நோக்கம் தம்மை பார்த்து அவர்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக தம்மை பார்த்து அவர்கள் வேதத்தை தேவனை அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் அவர்களோடு கூட அவர்களை அவரோடு கூட வைத்திருந்தார் அவர்களை பார்த்து சொல்லுறாரு அவர்களுக்கு வல்லமையை கொடுத்தார் பிசாசுகளை துரத்துவதற்கு அடுத்து நோய்களை குணமாக்குவதற்கு அதிகாரங்களும் வல்லமைகளும் கொடுத்தாலும் அவரிடத்துல அதிகமாக போதித்தார் என்று பார்க்கிறோம் அவர் அதிகமாக அவரிடத்துல போதனையில் ஈடுபட்டிருந்தார் அவரை ஒரு போதகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நல்ல போதகரே என்று சொல்லி அவரை அழைத்தார்கள் அவர் வேத பாரதிகளைப் போல பரிசேர போல போதியாதபடி அதிகாரமுடையவராய் போதித்தபடியால் எல்லாருடைய கண்களும் அவர்களுக்கு அவர் மீது நோக்கமாக இருந்தது பாருங்க அவர் வந்து ஒரு குருவாக இந்த பூமியில வெளிப்பட்டு தன்னுடைய சீஷர்களுக்கு தன்னுடைய காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக உணர்த்தினார் கற்றுக்கொள்வது தேவன் நம்மிடத்துல இந்த நாளில அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் அவரை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதுக்குதான் அவர் குமாரனாக இந்த பூமியில இறங்கி வந்தார் அதுக்குதான் குமாரனாக அவர் இறங்கி வந்திருக்கிறார் இப்ப நம்ம அவரை எப்படி பார்த்து கற்றுக்கொள்ள முடியும் இப்ப இயேசு நம்ம மத்தியில இல்ல ஆவியாக இருக்கிறார் இப்பொழுது எப்படி கற்றுக்கொள்ள முடியும் என்பதை வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான் இயேசுடைய வாழ்க்கையை வைத்து நீங்கள் பரிசுத்தாவியின் மூலமாக நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆகவே இயேசுவே அவர் தாழ்மை உள்ளவராக கற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது அவரே இப்படி கற்றாரு எபிரேயர் 5:8 வாசித்து பாருங்க அவர் உயர்ந்தவராயிருந்தும் தன்னை தாழ்த்தி எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டார் என்று கற்றுக்கொள்ளுதல் எபிரேயர் 5:8 வாசிங்க குமாரனாயிருந்தும் குமாரன் என்று சொல்லும் போது தேவன் மனிதனாக வெளிப்பட்டு மனித சாயல் நிற்கிற தேவன் அவரை ஆராதித்தார்கள் அவர் சுதந்திரவாளி அவர் ஆராதிக்கப்பட்டார் அவர் அதிகாரத்தோடு பிசாசுகளை துரத்தினார் அவரிடத்துல வல்லமை பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷன்மார்க்கு அதிகாரம் சொன்னார் அவர்தான் தேவாதி தேவன் தான் மனித சாயல் எடுத்து நம் கற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறார் வாசிங்க குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே
கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். கற்றுக்கொள்ளுதல் அவர்கிட்ட இருந்தது. பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நேரடியாக இறங்கி வந்து அவர் எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி இருக்கவில்லை, அவர் கற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. இந்த நாளில் நான் உங்கள்கிட்ட சொல்ல போற காரியம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். எனக்கு சாந்தமும் மனத்தாழ்மையும் இருக்குதுன்னு சொல்லல, நான் மனத்தாழ்மையும் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். அதுக்கு ரெண்டு வித்தியாசம் உண்டு. எனக்கு சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள குணம் இருக்குன்னு சொல்லல, நான் மனத்தாழ்மையும் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என்ன நீங்க எங்க தொட்டு பார்த்தாலும் சாந்தமும் தெரியும் மனத்தாழ்மையும் தெரியும் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு அவர் தன்னை பக்குவப்படுத்தி வைத்திருந்தார். ஹல்லேலூயா. கற்றுக்கொள்ளுதல் இல்லாம நீங்க தேவனிடத்தில் நெருங்கவே முடியாது. நீங்க கற்றுக்கொள்ளுகிற ஒரு குணம் நமக்கு வேணும். பிள்ளைகள் பெரியவரிடத்துல அல்லது ஆசிரியரிடத்துல கற்றுக்கொள்ளும் போது எப்படி வந்திருக்கணும், அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது, ஒரு டிசிப்ளின் இருக்கிறது, அவங்க ஒழுங்காக வர வேண்டியது இருக்கிறது, ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கிற பாடங்களை எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது, கற்றுக்கொள்ளுகிறது என்பது ஒரு காலம் நடந்து கொண்டிருக்கிறதான ஒரு நீண்ட காலம் நடந்து கொண்டிருக்கிறதான ஒரு செயல்முறை. ஹல்லேலூயா. அந்த கற்றுக்கொள்ளுதல் மூலமாக தான் அறிவு அவர்களுக்குள்ள வருகிறது. ஆகவே யாரு எதையோ ஒன்றை பார்த்து அவர்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆகவே தேவாதி தேவன் தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்ட உடனே அவர் அவரிடத்தில் அவரை பார்த்து கற்றுக்கொள்ளும்படியாக தன்னை பார்த்து அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உபாகமம் 5:1 வாசித்து பாருங்க. அவரை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். அவரிடத்திலிருந்து தங்களுடைய கண்களை நீக்கி விடக்கூடாது. அவரை பார்த்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். வாசிங்க, உபாகமம் 5:1. எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி, அவைகளின்படியே செய்யும்படிக்கு, செய்வதற்காக தான் கற்றுக் கொடுக்கிறது. கற்றுக் கொடுக்கிறது எதுக்கு, செய்வதற்கு. எல்லாமே இந்த 12th படிச்சுட்டு இருந்தோம், சயின்ஸ் குரூப்ல படிச்சதுனால தவளை இதெல்லாம் வெட்டி டிசிஷன் பாக்ஸ்ல வச்சு கிளியர் பண்றதுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. கற்றுக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், செய்யணும். ஒரு பையன் நல்லா படிப்பான், சுப்பிரமணியம்னு, ஆனா தவளை அற உயிரோட தான் இருக்கணும். அந்த தவளை ஒரு துள்ளு துள்ளுமா அவன் 9 துள்ளுவான். அப்ப படிப்புல நல்ல கில்லாடி, ஆனா இதுல வந்து பிராக்டிக்கலா வரும்போது அவன் பயங்கரமா பயந்து நடிக்கிடுவான். பாச்சாய பார்த்து பேசுவான், இந்த தவளையை பார்த்து பேசுவான். அப்போ நம்ம படிக்கிறது மாத்திரம் இல்ல, செய்ய வேண்டியது இருக்கு. சிலர் படிப்புல கில்லாடியா இருப்பாங்க, படித்ததை என்ன செய்ய முடியாது, செயல்படுத்த முடியாதவர்களாக இருப்பாங்க. நம்மை செயல்படுத்தும்படியாக தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். செயல்படுத்தலன்னா நம்ம ஏமாற்றுகிறவர்களாக நம்ம இருப்போம். யாக்கோபுல சொல்லப்படுகிறது, நீங்க திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாக இருக்கணும். செய்யறது எப்படி, அதன்படி செய்யறது எப்படின்னா, அதன்படி செய்யறது ரொம்ப கஷ்டம். கேட்கறது ரொம்ப ஈஸி, சொல்றது ரொம்ப ஈஸி, அதன்படி செய்யறது கஷ்டம். கஷ்டத்துக்குள்ள இருந்துதான் நம்ம செய்ய முடியும். ஹல்லேலூயா. ரொம்ப கஷ்டம். நம்ம ஆராதனைக்கு வர வேண்டும் என்று சொல்லுறதோடையும் ஆராதனை வாழ்றது ரொம்ப கஷ்டம். உங்களில் அதிக ஆக்கினை அடையாதபடிக்கு உங்களில் அநேகர் என்ன செய்யாதிருப்பார்களாக. உபாகமம் 18 அதிகாரத்துல ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட நீங்க எதெல்லாம் கற்றுக்கொள்ளணும்னா என்னிடத்திலிருந்து வருகிறத மட்டும்தான் கற்றுக்கொள்ளணும். எனக்கு வெளியில இருந்து வருகிறத நீங்க எதுவுமே கற்றுக்கொள்ளக்கூடாது. கற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்றாரு. நம்ம அறிந்து கொள்ளக்கூடாதுன்னு கர்த்தர் ரொம்ப கவனம் உள்ளவரா இருக்க, எல்லாவற்றையும் அறியக்கூடாது, எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அறிந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம மேல கவனம் உள்ளவரா இருக்கிறார். நம்ம காலையில் எழுந்தவுடன் நியூஸ் பேப்பரை வாசித்தால் சாத்தானுக்கு கூட்டாளின்னு சொல்லி பாடினாங்க இல்லையா, அது ஒரு விதத்துல சரியா தான் இருக்குது. ஏன்னா ஊழியக்காரர் ஒரு பிளம்பரா இருந்தவர், அவருக்கு வீட்டுக்குள்ளால
நான் கேக்குறது மத்திய நீங்க அவரை பண்ண நாம எப்படி விளக்கி கொடுக்க முடியும்? மலைக்கு கலியுற அர்த்தம் வைத்திருக்கு, மலைக்கு அது என்ன அர்த்தம் அவங்களுக்கே தெரியாது. பாருங்க தேகம் என்றால் என்ன, அப்படி இப்படி பைபிள் இருக்கிறது ஒவ்வொரு பயங்கரமா விளக்கி விளக்கி. இயேசு என்றால் யார் தெரியுமா? தேவனுடைய மனைவி, தேவனுடைய மனைவியார். பாருங்க அவன் முன்னாட்டி நாயார். இப்படி எல்லாம் ஒரே குழப்ப சர்வ குழப்பமாகி கடைசியில் ஒரு நாள் அந்த சகோதரர் சொல்றாரு, வேலை செய்யற இடம் சாஸ் கூட்டமா இருக்கு. பையன் ராஜஸ்தான் வந்து பையன் மாதிரிலாம் படுத்து கிடக்கான், ராஜஸ்தான் மொழியில பிசாஸ் பேசுது. நாமளே படுத்து கிடக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தாழ் வச்சு பிடிக்குது. அதான் தெரியும் பாருங்க, தேவையில்லாத ஆராய்ச்சி உனக்கு இருக்கு. அல்லேலூயா. தேவையில்லாத ஆராய்ச்சி நமக்கு தேவை வேண்டாம். நம்ம எல்லாவற்றையும் அறிந்து தேவன் அனுமதிக்கிறது மட்டும் அறிந்து கொண்டே இருக்கணும். தேவன் நம்முடைய வளர்ச்சிக்கு ஏற்றவாறு நமக்கு அறிவை தந்து கொண்டே இருப்பார். அது போதும். 5 வயசுல 20 வயசுல தெரிய வேண்டியது தெரியணுமா? தெரியக்கூடாது, தெரிஞ்சா பெரிய குழப்பாங்க. அதனால பாருங்க, இது ஆதாமுக்கு ஆண்டவர் மறைச்சு வச்சிருந்தத சாத்தான் காட்டி கொடுத்துட்டான், சாத்தான் காட்டி கொடுத்துட்டான். இது எல்லாம் உங்களுக்கு எதையும் மறைச்சு வச்சிருக்கிறாரு. அவரு உங்களை விட்டு கண்ணு பெருசா காட்டுறதுக்காக மறைத்து வைத்தது. நான் உங்களுக்கு இப்ப எல்லாத்தையும் சொல்லித்தாரேன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தா அதோட என்னது இணைத்து கத்தரிடத்துல இருந்து கற்றுக்கொள்ளுகிற முறை மாறி சாத்தானிடத்துல இருந்து கற்றுக்கொண்டாங்க. கற்றுக்கொண்டு நல்ல தலைமை ஏத்துறாங்க, சாத்தான் சொல்லிக் கொடுக்கிற முறைகளை ஏத்துறாங்க. கடைசியில கொஞ்ச நாள் கழிச்சு சாத்தானுக்கும் பாடம் எடுக்கக்கூடிய அளவுல இவன் வளர்ந்துட்டான். சாத்தான் பார்த்தாங்க நம்மளுக்கும் பாடம் எடுக்கிறாங்க, அப்படி வளர்த்து விட்டுட்டான் சாத்தான். சில பேர் பாத்தீங்கன்னு சொன்னா பிடி பிடிச்சி 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 கடைசியில சிகரெட் அடிச்சு அடிச்சு மற்றவங்களுக்கு பழகி கொடுப்பான், மற்றவங்களுக்கு பழகி கொடுத்து கடைசியில பழகி கொடுத்தவருக்கே இவன் ஆசாயமா. அப்படிலாம் உண்டு. பாவத்துல மூழ்கி 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 பாவத்துக்குள்ள வழி நடத்துறது தெரியுமா? அவனுக்கு இவன் ஆசாகக்கூடிய அளவுல ஆயிரும். அப்படி சாத்தான் எடுத்து போடுவோம். வாசிங்க 18:9 கற்றுக்கொள்ள, நீங்க போற இடத்துல வார இடத்துல உள்ள சாதிகளுடைய பழக்க வழக்கங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டாம். அஞ்சனம் பார்க்கிறவன், நான் பார்க்கிறவன், சூரியக்காரன், மந்திரவாதியும், மாயத்துக்காரன், செத்தவங்களிடத்துல வந்து கத்தர் சொல்லுங்க, மருத்து போனவங்க வந்து பேசணும், பேசினாதான் இவங்க கேட்பாங்க. மருத்து போனவங்க இருக்கிறது மட்டும் பேசணும், பேசுவாங்களோ இல்லையோ நமக்கு அது தேவையில்லை. நம்ம பயந்ததுல நமக்கு நிறைவா இல்லாமல் இருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு அதுக்கு மேல வந்து தேவையான ஆராய்ச்சிகள் தேவை, இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் தேவை கிடையாது. அதே போல இந்த விதமான பழக்க வழக்கங்கள் நமக்கு தேவை கிடையாது. மற்ற உலக மனிதர்கள் செய்யக்கூடிய பலவிதமான பழக்க வழக்கங்கள் கேட்டு குறி சொல்றது கேட்டு சொல்றது அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள். இதெல்லாம் நீ கற்று கொள்ள கூடாதுன்னு சொல்றாரு. குறி கேட்கு சித்தவர்களை குறி கேட்கறது இருக்க வேண்டிய சவுல் பின்மாறணும் அப்படிதான் கேட்டான். சமூக நேட்டத்தை பேசணும்னு பாருங்க. இத மாதிரி குறி ஏற்கனவே எல்லாம் அறியணும்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசை, அறிய வேண்டும் என்று ஒரு ஆசை, எதிர்காலத்தை அறிய வேண்டும் என்று ஒரு ஆசை, எதிர்காலத்தை மொத்தம் அறிய வேண்டும் என்று கர்த்தர் நம்மகிட்ட சொல்லி தரல. எதிர்காலம் அவருடைய கரத்தில், உங்கள் காலங்கள் யாருடைய கரத்தில் இருக்கிறது? கர்த்தருடைய கரத்தில். அதனாலதான் மறைக்கிறார். கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறதுனாலதான் அவர் மறைக்கிறார். சும்மா ஓயாம போட்டு அவரு சொல்லு 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 எனக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் சொல்லு சொல்லணும்னா அவர் தொல்ல கொடுக்க முடியாம வேண்டாம், கொஞ்சம் காட்டி தருவார். காட்டி தந்தா வேதனை பண்ணக்கூடாது. அதுலயும் நம்ம எதிர்காலத்தை மொத்தம் இப்ப காட்டினா எப்படி இருக்கும்? நாளைக்கு சோதனை வரும், அடுத்த நாள் ஒரு போராட்டம் வரும், மொத்தத்தையும் காட்டினாதான் நம்மளால என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. அதனால அந்தந்த நாளுக்குள்ள பலனை தந்து கர்த்தர் ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவார். ஆகவே புறஜாதிகளுடைய காரியங்களை நம்ம என்ன செய்ய கூடாது, கற்றுக்கொள்ளவே கூடாது. கர்த்தரை இயேசுவை பார்த்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முறைதான் இது. நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்தில் என்ன செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ளுங்கள். அவர் ஒரு மாதிரியா நமக்கு இருக்கிறார். மாதிரி மாடல் நமக்கு வந்து இன்னைக்கு மாதிரிகள் ரொம்ப குறைஞ்சு போய் கொண்டிருக்கிறது. மாதிரிகள் ரொம்ப குறைந்து போய் கொண்டிருக்கிறது. சத்தியம் கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து போய் கொண்டிருக்கிறது. ஒரிஜினல் ரொம்ப ரொம்ப குறைந்து வருகிறது. பாருங்க எல்லாம் வேதத்தை விட்டுட்டு அந்த ஜனங்களை மனிதர்களை பின்பற்றி வரும்போது அந்த பழைய தேவனிடத்தில் இருந்ததான அந்த பற்றுகள் எல்லாம் குறைந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. முதல்ல இருந்த ஆவி நிலை இன்னும் ஒரு 15-20 வருஷம் 30 வருஷம் கழியும் போது தேவனுடைய வார்த்தையை கரெக்டா நம்ம போதிப்பாங்கன்னு சொன்னா பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆகவே தேவனை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இப்ப இயேசு கிறிஸ்துவ இடத்துல தேவன் முழுவதுமாக வழிபட்டு அவர்
நம்முடைய பாடுகளை பட்டு அந்த தாழ்மை அவர் அப்படியே தரித்திருந்தார். தாழ்மை என்பது நம்ம ஆக்ட் பண்ணி காட்டுறது கிடையாது, நம்ம எது பண்ணி காட்டுறது கிடையாது, ஆக்ட் பண்ணி காட்டுறது கிடையாது. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது தாழ்மையை வந்து நம்ம தரித்து கொள்ள வேண்டும் என்று கத்துறது. ஆடையை போல, டிரெஸ் போல என்ன செய்யணுமா, அதை தரித்துக் கொள்ள வேண்டுமா? ஒன்று பேரு ஐந்து ஐந்த வசனத்தை பாருங்க, அஞ்சாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம். நம்ம சரீரங்களில் டிரெஸ் போடுகிறோம், தரிக்கிறோம், மற்றபடி அணிகலன்களை அணிகிறோம், அணிகலன்களை நாம் அணிகிறோம், வஸ்திரங்களை தரிக்கிறோம். வஸ்திரங்கள் நமக்கு ரொம்ப முக்கியமானது, அணிகலன்கள் அதுக்கு மேல அழக கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று பேரு ஐந்து ஐந்த வாசிங்க. மனத்தாழ்வை என்ன செய்யுங்க, அணிந்து கொண்டிருங்க. இயேசு கிறிஸ்துவுடைய மனத்தாழ்வை என்பது அணியப்பட்டதாக இருந்தது. மனத்தாழ்வை என்பது அணியப்பட்டதாக, மனதில் உள்ள தாழ்வு, வாயில் உள்ள தாழ்வு கிடையாது, இருதயத்துல அவருடைய உள்ளாலே அப்படி பதிந்திருந்ததுனால எந்த நிமிஷமும் நீங்க அவரை தொட்டாலும் அந்த மனத்தாழ்வு அவர்கிட்ட இருந்துட்டு இருக்கும். அதுதான் கர்த்தர் நம்மகிட்ட விரும்புகிறார். அப்போ தேவன் சில குணநலன்களை விரும்புகிறார். அந்த குணநலன்கள் நம்மகிட்ட இல்லைன்னா கர்த்தர் நம்ம பிரியப்படுத்தவே முடியாது. தேவன் சொல்லுவது யாக்கோபு 4:6 தேவன் எதற்கு எதிர்த்து நிற்கிறார், எதற்கு எதிர்த்து நிற்கிறார், பெருமை உள்ளவருக்கு தேவன் எப்படி இருக்கிறாரு, எதிர்த்து நிற்கிறார். கர்த்தர் நமக்கு எதிராக நின்றாருன்னா நமக்கு என்ன பண்ண முடியும்? தேவன் எதிர்த்து நிற்கிற ஒரு நபர் யாருன்னு சொன்னா பெருமை உள்ள, பெருமை உள்ளவருக்கு தான் தேவன் எப்படி இருக்கிறாரு, எதிர்த்து நிற்கிறார். நம்ம இரட்ட பெருமை இருக்கான்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா சொல்லுதான், நீங்க சொல்லலாம்னு சொல்லலாம், என்கிட்ட ஒரு நாள் பெருமை இல்லை அப்படின்னு சொல்லுங்க. நல்ல பெருமூலம் எப்படி இருப்பான்னா, நான் என்ன போல தாழ்ந்து உள்ளம் உலகத்துல இல்லைன்னு நினைக்கிறோம் தான் உலகத்திலேயே பெரிய பெருமை. அதனால நம்ம வந்து தாழ்மை இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம ஒரு தீர்மானத்துல வந்துட முடியாது. கர்த்தரிடத்திலிருந்து மனத்தாழ்மை இந்த நாளில நாம் பெற்றுக் கொள்ளணும். ஏன் நிறைய ஆசீர்வாதங்களை தேவனிடத்திலிருந்து ஜபங்களை பதவிகளை பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறோம்னு சொன்னா அந்த மனத்தாழ்மை இல்லாத. மனத்தாழ்மை என்பது எல்லா ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை உள்ளதா இருக்கும். மனத்தாழ் மனம் ஏற்றுமை உள்ளவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். மனம் ஏற்றுமை உள்ள கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாலும், கொஞ்சமோடு அவன் தெரிஞ்சிருந்தாலும் அங்கீகரிக்கவே மாட்டான். அவன் யாரையும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான், அங்கீகரிக்கவே மாட்டான், அங்கீகரிக்க மாட்டான், ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். நல்லதுன்னு பட்டா கூட ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறான்னு சொன்னா அவன்கிட்ட அது என்ன இருக்குன்னு மனம் ஏற்றுமை இருக்கிறது. அற்புதங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளணும்னா நம்பர் ஒன் குவாலிட்டி உங்கள்கிட்ட என்ன இருக்கணும்னா மனத்தாழ்வு. தேவனிடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை நீங்க வாங்கணும்னு சொன்னா இந்த மனத்தாழ்மை இல்லாம வாங்க முடியாது, அதை கொண்டு அதை உருவாக்கவும் முடியாது. நீங்க மனத்தாழ்மை, மனத்தாழ்மையை நீங்க இன்னைக்கு இருக்கிற மாதிரி நான் இப்ப நான் பேசுறேன், பேசுறதை கேட்டு வச்சுட்டு நான் இப்ப போய் மனத்தாழ்மை வந்துட்டு அப்படி சொல்ல முடியாது. அப்படி சொன்ன அப்படி சொன்னாதான் வந்துருவேன். அது ஒரு ஒரு ப்ராசஸ்ல நீங்க விட்டு கொடுக்கணும், விட்டு கொடுக்கணும். கர்த்தர் உங்களை உடைப்பாரு, கர்த்தர் உங்களை நொறுக்குவாரு. கர்த்தருடைய வார்த்தையை நீங்க வாசிக்கணும். அந்த மனத்தாழ்மை கொஞ்சம் கொஞ்சமா உங்கள்கிட்ட வேலை செய்யும், வேலை செய்து உங்களுடைய ஈகோ எல்லாம் உடைக்கும். உங்களுடைய நான் இருக்கிற இடம் பகுதிகளெல்லாம் வேலை செய்யும். வேலை செய்யறதுக்கு ஆண்டவருக்கு நம்ம இடம் கொடுக்கணும். ஹல்லேலூயா, இடம் கொடுக்கணும். இடம் கொடுத்தா நம்ம வந்து இந்த தாழ்மையான சிந்தை நம்ம இடத்துல வந்துடும், தாழ்மையான சிந்தை வந்துடும். இயேசு கிறிஸ்து அந்த மனத்தாழ்மையை அணிந்திருந்தா, அணிகளை நாங்கள் அவர்கள் அணிந்திருந்தோம். அதனால நமக்கு பேதுரு அப்போஸ்தலன் சொல்றாரு, அந்த மனத்தாழ்மை என்ன செய்யுங்க, அணிந்து கொண்டிருங்கள், அணிந்து கொண்டிருங்கள். நமக்குள்ள அது எப்பவும் 24 hours அணிந்த ஒரு ஒரு தன்மையாக நமக்குள்ள இருக்க வேண்டும். வாசிப்போம் கொலோசியர் 3:12 வாசிங்க. பவுல் என்ன அதை பற்றி சொல்ற, பேதுரும் பவுலும் இதை பற்றி சொல்றாங்க. கொலோசியர் 3:12 தரித்து கொண்டு, அங்க அணிந்து கொண்டு சொல்லப்பட்டிருக்கு, இங்க தரித்து கொண்டு. தரித்து கொள்ளுறது டிரெஸ், வஸ்திரத்தை போல நம்ம தரிக்கணும். வஸ்திரம் எப்பொழுது நம்ம தரிச்சிருக்கணும், நம்ம நம்மை மறைப்பதற்காக, நம்மை தினமாக நினைப்பதற்காக, நம்மை மகிமைப்படுத்துவதற்காக. நம்ம நம்ம நமக்கு ஒரு மகிமை வஸ்திரம் தான். அப்ப இந்த வஸ்திரம் தான் நமக்கு ஒரு மகிமையை கொடுக்குது, நமக்கு பார்வையில் ஒரு ஒரு உயர்ந்த ஒரு தன்மையை கொடுக்குது. அப்ப அதுக்கு மேல அணிகலன்கள், அணிகலன்கள் இன்னும் பெரிய ஆளாக காட்டுகிறது, பெரிய ஒரு மதிப்பை கொடுக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம் பூமிக்குரிய காரியத்துல. அப்ப இந்த ரெண்டும் நமக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. அப்ப அதை எப்படி செய்யணுமா,
இயேசு கிறிஸ்துவுடன் இருந்தது போல எப்படியும் தரித்துக் கொள்ளுகிற ஒரு நிலை அவர்கிட்ட இருந்தது. அவருக்கு சமாரிய ஸ்திரியை பார்த்த உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருந்தது. நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மனிதர்களை நாம சாதாரணமா என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனாலதான் அவரை பற்றி சொல்லப்பட்டுகிறது, அவர் நமக்கு முன்னோடியாய் கடந்து போயிருக்கிறார். நமக்கு முன்னோடியாய் கடந்து போய் முன்னோடினா யாருன்னா முன்னால போய் நமக்கு பார்த்து படிப்பதற்கு ஒரு நபர் இருக்கிறார், பார்த்து கற்றுக்கொடுவதற்கு ஒரு நபர் இருக்கிறார். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா புதிய பாடல அவரை பார்த்து படிப்பதற்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. முழுக்க முழுக்க நீங்க அவர் வேணா தேவனுடைய குமாரன் அவர் இறங்கி வந்திருக்கிறார் சொன்னீங்கன்னா பவுல் அவரை பார்த்து படித்திருக்கிறார். அதனாலதான் பவுல் என்ன சொன்னாரு, என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். எல்லாரும் எல்லாரையும் பின்பற்ற முடியாது. பவுல் தன்னை பின்பற்றுவதற்காக மிக தைரியமாக சொல்கிறார் என்று சொன்னா அவர் இயேசுவை முழு அவர் என்ன சொல்றாரு, நான் இயேசுவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்ன செய்யுங்க, பின்பற்றுகிறவர்களாக இருங்க. அப்போ கற்றுக்கொள்கிறது அவரை முன்னோடியாக இருக்கக்கூடிய அவரை பார்த்து கற்றுக்கொள்ளணும். யோவான் 13:15 வசனத்தை பாருங்க, அவர் நமக்கு ஒரு மாதிரியாக இருந்திருக்கிறார் என்று அவரே சொல்றாரு. உங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்து போயிருங்க, மாடலை வைத்து போயிருங்க. இதை பார்த்து அப்படியே செய்துட்டு மாடலை பார்த்து அப்படியே செய்யுங்க. என்ன பார்த்து அப்படியே நீங்க படித்துக் கொள்ளுங்க. யோவான் 13:15 வாசிங்க. மாதிரியை காண்பித்தேன். ஆண்டவர் நமக்கு ஒரு மாதிரியை காண்பித்திருக்கிறார். நம்ம அவர் செய்தது போல பார்த்து செய்யணும், அவர் நடந்தது போல பார்த்து நடக்க வேண்டும். நமக்குள்ள என்ன இருக்கக்கூடிய மன வேற்றுமையாக இருக்கக்கூடிய எண்ணம் தான் நம்மை மிகவும் கர்த்தருக்கு முன்பாக அருவறுக்க வைக்கிறது. ஆகவே அதற்கு ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம முழுமையாக தாழ்த்த வேண்டும். நிறைய காரியங்கள் நம்ம நிறைய இடத்துல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. வேதத்துல சொல்லப்பட்டுகிறது, நீதிமொழிகள் 6:6 ஆண்டவர் சாதாரணமான ஒரு பிராணிட்டது நம்மகிட்ட கற்றுக்கொள்ள சொல்ற சாதாரணமான ஒரு பிராணி. சில சாதாரண அற்புதமான ஆட்கள் கூட சில காரியங்களை நம்ம என்ன செய்ய முடியும், கற்றுக்கொள்ள முடியும். நீதிமொழிகள் 6:6 சொல்லப்பட்டுகிறது, சோம்பேறிட்டு எங்க போய் படிக்க சொல்லியிருக்கேன்னா, நீ வந்து பைபிளை வாசி பைபிளை வாசின்னு சொல்லல, அவன் வாசிக்க மாட்டான். அதனால நீ வந்து ஏத்த போய் பற்றுக்கொள், எறும் கூடத்துல போய் கற்றுக்கொள், எறும் கூடத்துல போய் கற்று. ஆனா தேவன் ஞானமாக படைத்திருக்கிற அந்த எறும்பு ஒரு நிமிஷம் சும்மா இருக்க, அந்த மழைக்கால வாரதுக்கு முன்பாக அது அனைத்தையும் சேகரித்து ஒன்று பத்திரமாக உள்ளது. அதுக்கு கோடை காலத்துக்காக கோடை காலத்துல எல்லாம் சேர்த்து கரெக்டா அது காலங்களை அமைந்து செயல்பட்டு கொண்டே இருக்கும். அதனால அதை பார்த்து கற்றுக்கொள்ளும்படியா சொல்றாரு. ஒவ்வொரு பட்சிகளை பார்த்து கற்றுக்கொள்ளும்படியா சொல்றாரு. அதை கற்றுக்கொள்ளணும்னா நமக்குள்ள ஒரு உணர்வு வரும். உணர்வு இல்லாம நம்மளால முழுமை பண்ண முடியாது. இப்ப காலையில நம்ம இப்படி எழும்பி ஜபிக்கிறோம், அந்த ஜபத்துக்குள்ள நம்ம தூண்டுகிறது எது, அந்த உணர்வு. அந்த உணர்வு இருக்கிறதுனாலதான் நம்ம ஆராதனை கடந்து வந்திருக்கிறோம். உணர்வு இல்லைன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், வர மாட்டோம். அந்த உணர்வு இல்லைன்னா நமக்கு ஆசை இருக்கிறோம், நிறைய விருப்பம் இருக்கிறோம். அதை என்ன இருக்கணும், உணர்வு இருக்கணும். எல்லாமே திருப்தி ஆயிரும் அப்படின்னு நினைக்க வைக்கிறது அந்த உணர்வு, பொல்லாத உணர்வு. 119:73 முதல்ல 73 வாசிங்க, அடுத்து 71 வாசிங்க, 119 நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிட்டு உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள, கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். நிறைய ஜெபம் பண்ணாதான் நீங்க வந்து நிறைய காரியங்களை ஆண்டவரிடத்திலிருந்து தரித்துக் கொள்ள பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஜபத்துக்கு தான் போக வேண்டியது, ஜபத்துலதான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய உணர்வு வேணும்னாலும் ஜபம் பண்ணணும். ஜபம் பண்ண என்ன வேணும்னாலும் ஜபம் பண்ணணும். ஆண்டவரே எனக்கு ஜபிக்க உணர்வை தாரும், தாழ்மையை தாரும். இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம ஆண்டவர்கிட்ட அதிகமா கேட்கணும். கர்த்தரிடத்திலிருந்து மனத்தாழ்மையை நம்ம நிச்சயமா பெற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் இப்பொழுது யோசித்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஜபங்களிலே உங்களுக்கு பதில் கிடைக்காது. ஆகவே கர்த்தருடைய சமூகத்துல மனதாழ்மை சொல்லக்கூடிய அந்த பகுதியே தாழ்மை நிறைந்ததாக இருக்கும்.
பேசு ஒருவேளை காட்டமா இருக்கலாம். அதனால இயேசுவும் காட்டமா பேசினாரு, இயேசுவும் கடிந்து கொண்டெல்லாம் பேசினாரு. ஆனால் அவருடைய சுபாவம் எப்படி இருந்ததுன்னு சொன்னா அந்த மனத்தாழ்மை உள்ளதாக இருக்கு. நீங்க இன்னைக்கு நீங்க தான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும், உங்களுக்குள்ள அந்த மனத்தாழ்மை இல்லாதவங்க மற்றவங்களை கம்பேர் பண்ணிட்டே இருப்பாங்க, மற்றவங்களை கம்பேர் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் மற்றவர்களை பார்க்கவே எப்படிப்பட்டவனா இருக்கிறேன், உயர்ந்தவனா இருக்கிறேன், எனக்கு ஆண் ஆவிக்குரிய காரியம் கூடுதலாயிருக்கிறது, நான் ஆண்டவரை அதை பார்க்கணும் தேடுகிறேன், இப்படிப்பட்டதான எண்ணங்கள் நமக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னா நம்மகிட்ட என்ன இருக்குது, அந்த அந்த ஐட்டம் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். இந்த தாழ்மை எப்போ வர தெரியுமா, சிலருக்கு ஆண்டவர் அடித்து நொறுக்குது நேரத்தில் நம்மளோட தாழ்வு இருக்கு, ஒரு நோய் இருக்குது, ஒரு போராட்டம் இருக்குது, கர்த்தர் நம்ம நொறுக்கி கொண்டே இருக்கிறார், அந்த நேரத்தில் பயங்கர தாழ்மையா இருக்கும். ஏன்னா நம்ம சிறுமைப்பட்டு கொண்டே இருக்கிறோம், அந்த நேரத்தில் நமக்கு எப்படி இருக்கும், தாழ்மையா இருக்கும். எசேக்கியாவை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இவன் நெருக்கப்பட்ட நேரத்தில் எசேக்கிய ராஜா நெருக்க யூதாவின் ராஜாவில் முக்கியமான ஒரு ராஜா, அந்த ராஜா நெருக்கப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் முன்பாக அப்படியே தாழ்த்து இருந்தான். அதனாலதான் அந்த மனத்தாழ்மை இல்ல, மனத்தாழ்மை உள்ளவங்க எப்பவுமே எப்படிதான் இருப்பான், தாழ்மை மட்டும்தான் இருப்பான், தாழ்மையில் இருக்கிறதான குணம் எப்பவுமே அவங்களுக்குள்ள இருக்கும். ஆனா எசைக்கு அவரிடத்துல அடி வாங்கின நேரத்துல அந்த தாழ்மை வந்தது, அடி வாங்கின நேரத்துல தாழ்மை வந்தது. நம்ம நெருக்கப்பட்டுறோம், நம்ம பயங்கரமான கஷ்டத்துல இருக்கோம், நம்ம எப்படி இருப்போம், பெருமையாட்டா இருப்போம், நம்ம பெருமையாட்டிருக்கவே மாட்டோம். நமக்கு உடனடியாக ஒரு ஒரு ஆர்டிபிஷியல் தாழ்மை வரும், ஒரு உலக பிரகாரமான ஒரு தாழ்மை வரும். அந்த தாழ்மை என்ன பண்ணணும்னு சொன்னா, ஐயோ இப்ப ஆண்டவரை ஏமாத்தி நம்ம இந்த காரியத்தை அவங்க அழுது நம்ம அப்படியே வாங்கிடணும்னு இருக்கும். வாங்கி கொஞ்ச நாள் கடிஞ்ச உடனே நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வாங்கியாச்சு இல்லையா, அது மறக்கும், அது மறக்க தொடங்கின உடனே நமக்குள்ள பின்னும் அந்த மனப்பெற்றி வரும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு அதை மனத்தாழ்மையாக மாற்ற வேண்டும். அது எப்படிப்பட்டதா மாற்றணும், தாழ்மையா மாற்றணும் அல்ல, மனத்தாழ்மையாகவே மாற்றணும், நம்முடைய கேரக்டராகவே அதை மாற்றணும், கேரக்டராக சுபாவமாக அதை நம்ம மாற்றாவிட்டால் நமக்குள்ள அது பல குழப்பங்களை உண்டாக்கிடும். பிரியமானவர்களே, வாசிப்போம் இந்த பாடுகளினால கர்த்தர் நமக்குள்ள மனத்தாழ்மையை கொண்டு வருகிறார். தானியேல் 4:37 வாசி பாருங்க, ஒரு பெரிய ராஜா எதுனால அந்த மனத்தாழ்மையை அவன் கற்றுக்கொண்டான்னா, தேவன் அவனை பாடுகளுக்குள்ள வழி நடத்துறான். நடுமையான பாடு, என்ன பாடுன்னு சொன்னா வெளியே சொல்ல முடியாத ஒரு பாடு, அவ்வளவு பாடு. தானியேல் 4:37 நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து மகிமைப்படுத்துவேன். முதல்ல மகிமைப்படுத்தின, முதல்ல மகிமைப்படுத்தல, முதல்ல அவனுடைய இருதயம் எல்லாம் மனமேட்டி அடைந்தது. தானியேல் 4:37 நீங்க முதல்ல வாசித்தீங்கன்னு சொன்னா 27 வாசிக்கும் போது தானியேல் ஏற்கனவே இவருக்கு சொல்லி கொடுக்கிறார், நீர் இப்படி உயர்த்தாதையும் நீர் தாழ்மையான இதயமாகிறோம் அப்படின்னு சொல்லி உணர்வு கொடுக்கிறார். ஆலோசனை கண்டவர் கொடுக்கிறாரு, யார் மூலமா கொடுக்கிறாரு, தானியேல் மூலமாக ஆலோசனை கொடுக்கிறார். ஆலோசனை நீர் அங்கீகரித்துக் கொண்டு ஆலோசனை என்ன செய்யல, அங்கீகரிக்கல. தேவன் தானியேல் மூலமாக கொடுத்த ஆலோசனை என்னன்னா, உமக்கு ராஜ்யத்தை கத்த உயர்த்தி இருக்கிறாரு, அதனால நீர் பெருமைப்படாதையும் தாழ்மையான மனப்பான்மையோடு அவருக்கு முன்பாக நடந்து கொள்ளும் அப்படின்னு சொல்றாரு. நீடித்திருக்கலாம் என்றார். ஆனா இவன் என்ன செய்தான், 30 வாசிக்கும் போது இவனுடைய இவனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த மகிமையை பார்த்த உடனே அவன் அந்த மகிமையை போட தொடங்க, நம்ம சுத்தி இருக்கக்கூடியதான மகிமைகள் எல்லாம் சீக்கிரத்துல நம்ம விட்டு போயிடும். நம்ம சுத்தி இருக்கக்கூடிய மகிமைகள் நிரந்தரம் கிடையாது. ஒருத்த வியாதி படுகையில அவன் ஒண்ணு இல்லாம இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவன் மறித்து போவான்னு சொல்லக்கூடிய நேரத்துல அவனுக்கு வந்து மகிமை ஒன்றும் கண்டுக்கே தெரியாது. மகிமையெல்லாம் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய மகிமையெல்லாம் சட்ட சட்ட சட்டன்னு போயிடும். அப்போ அதுக்கு தெரியாது, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய மகிமை இப்பொழுது நமக்கு பெருசா தெரியும். ஆனால் நம்முடைய ஜீவன் நஷ்டப்படும் போதுதான் நமக்கு தெரியும், சுத்தி இருக்கக்கூடிய ஒண்ணுமே கிடையாது. வாசிங்க 30 அவன் என்ன சொன்னா, இது எனக்கு வல்லமையின் வராம பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரஸ்தாபத்திற்காக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா, எப்படி புகழ்ந்திருக்கான், நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா, என்னால உண்டாக்கப்பட்டது அல்லவா, என்னால செய்யப்பட்டது அல்லவா, இப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை அவனுடைய வாயில் வந்த உடனே வாசிங்க, இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே
அதனால
பாருங்க அந்த வெள்ளை அழகுன்னு நம்ம தவறா நினைச்சிட கூடாது அது நிலத்தை அழகுன்னு சொல்லி தவறா நினைச்ச கூடாது நிலத்துக்கு உள்ளால இருக்கக்கூடிய திறமைகள் இருக்கிறது நிலத்துக்குள்ளா இருக்கக்கூடிய ஒரு பிரச வண்டி இருக்கிறது ஒரு ஆழ்தத்துவம் என்று கொண்டு இருக்கிறது அதுதான் அழகு கொடுக்கக்கூடியதாக இருக்கு இவனை போல எல்லா துணையும் அழகாதான் இருந்தான் ஆனா இவருல எல்லாவற்றையும் ஆளுமை செய்யக்கூடிய எல்லாவற்றையும் நிர்வகிக்கக்கூடிய எல்லாவற்றைக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஆண்டு வைத்திருந்தார் ஹல்லேலூயா அத வச்சிருந்த உடனே தன்னுடைய அழகுனால அவருக்கு என்ன உண்டாச்சு வேண்டிமோ வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய கெப்பாசிட்டியை பாக்குறான் கபிரியலோட நான் பெரிய ஆளா இருக்கிறேன் மிகாவேலோட நான் பெரிய ஆளா இருக்கிறேன் உரியல் ரஃபேலோட நான் பெரிய ஆளா இருக்கிறேன் எல்லாருடைய கத்தர் என்ன என்ன இருக்கிறார் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அவருக்குள்ள அந்த மன நேட்டுமே ஆனது உருவாக ஆரம்பித்து விட்டது அது என்னன்னா செல்ஃப் சஃபிசியன்சின்னு சொல்லுவாங்க தன்னுடைய சுயமாகவே நான் வாழ முடியும் தன்னுடைய சுயமாகவே நான் ஜீவிக்க முடியும் என்னாலே எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்குன்னு சொன்னா நம்ம மனம் ஏட்டி மேல நிறைந்து இருக்கிறோம்னு அர்த்தம் கரங்கள் வச்சு ஆண்டவரை சோதனை போமா ஹல்லேலூயா நல்ல அந்த குணம் நமக்குள்ள இதை உருவாகும்படியா நம்ம ஜெபிப்போம் இது உருவாகாம நம்ம ஜெபித்து கூட பிரயோஜனம் கிடையாது நிறைய பேர் காலிலிருந்து சமயங்காலம் வரைக்கும் ஜெபம் பண்ணுவாங்க பரிசேன போல ஆனால் ஒரு பலனும் இல்லாமல் போய்விடும் நம்ம ஜெபங்களுக்கு சில நேரம் ஒரு பலன் இருக்காது நம்ம ஜெபங்களுக்கு சில நேரம் ஒரு தேவனுடைய கிரியைகள் வெளிப்படாது தேவன் நமக்கு இருக்கிறது போலே தோணாது அவருடைய பிரசன்னம் நம்மை தொடாது காரணம் என்னன்னா நம்மகிட்ட அந்த சரக்கு இருக்கிறதுனால நம்மகிட்ட இந்த குவாலிட்டி இருக்கிறதுனால நமக்கு கர்த்தர் தொடுகிறது போலயோ செயல்படுகிறது போலயோ இருக்காது ஆகவே தான் சில நேரங்களில் நம்ம என்ன செய்கிறார் ஆண்டவர் பாடுகளுக்குள்ளே உட்படுத்துகிறார் பாடுகளுக்குள்ள உட்படுத்தி நம்மை தெளிவான ஒரு இந்த தாழ்மைக்குள்ள ஆண்டவர் கொண்டிருக்கிறார் அந்த தாழ்மை பார்த்தா மனத்தாழ்மை ஹல்லேலூயா மனதுன்னு சொன்னா நம்ம இருதயத்தை தான் பைபிள் மனதுன்னு சொல்லுகிறது இருதயம் சொன்னா இருதயத்தின் சிந்தை இருதயத்தின் சிந்தை எப்படி அந்த சிந்தை மனது இது எப்படி வருதுன்னா நம்ம படிப்படியா வாழ்ந்து வருகிறத வைத்து வருகிறது நம்ம கேட்டு வருகிறத வைத்து வருகிறது நம்ம வாழ்ந்து வருகிறத வைத்து சிலருக்கு அந்த பெருமையை உடைப்பதற்கு இடம் இல்லைன்னு சொன்னா அவங்க மன வேட்டு மேல வளர்ந்துட்டே இருப்பான் நல்லா வளர்ந்துவாங்க நல்லா வளர்ந்த பொழுது அவங்க தாழ்த்தவே முடியாது அவங்க உயர்வான பேச்ச விரும்புவாங்க அவங்களை உயர்த்த வேண்டும் என்று விரும்பி கொண்டே இருப்பாங்க அதனாலதான் மனுஷர்கள் அவர்களை மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பாங்க பரவாயில்ல நீங்க நமக்கு அடி அவை அடிகள் வருகிறதுனால தாழ்வு வரும் இரண்டாவதாக நம் இயலாமையை நம்ம அறையும் போது நமக்குள்ள தாழ்வு வந்துடும் நமக்கு இயலாமைகளை அறையும் போது நமக்கு தாழ்வு வந்துடும் ரோமர் 12 அதிகாரம் 16 வசனம் வாசிங்க 16 வசனம் அடுத்து 3 வசனம் ரோமர் 16:12 ஏக சிந்தை வருகிற நேரத்துல மனத்தாழ்வு வந்துடும் ஏக சிந்தியா இருங்கள் நேர்த்திமையானவைகளை சிந்திய சிந்தனையிலே நம்ம நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம எதை சிந்திக்கணும் நம்ம தீர்மானிக்கணும் இது என்ன அநியாயமா இருக்கு எப்படி சிந்திக்கிறது நான் எப்படி தீர்மானிக்கிறது நீ கொஞ்சம் கொஞ்சமா கட்டுப்படுத்தணும் அதனாலதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது 2 Corinthians 5 படுக்கண்டா 5:10 நினைக்கிறோம் நம்முடைய சிந்தனைகளை சிறைப்படுத்தணும்னு சொல்லப்பட்டது தேவையில்லாத சிந்தனைகள் முதல்ல வந்துட்டு தான் இருக்கும் வந்துட்டு இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன செய்யணுமா சிறைப்படுத்தணும்னா பிடிச்சு கூண்டுக்குள்ள அடைச்சிடணும் பெரிய கஷ்டம் அந்த கஷ்டத்தை மற்ற எல்லா ஹிஸ்டரியிலாம் உழப்பலாம் கணக்குல வந்து கரெக்டா ஆன்சர் வரணும்னா
நீங்க பார்வலையோ அங்க கொடுத்து இருக்கிற அந்த சட்டத்தை படி கொண்டிருந்தா மட்டும்தான் அப்படிதான் பைபிள் அப்படி பைபிள் அதை விட்டு நீங்க வெளியே நின்றுட்டு இது படிப்பதற்கே நமக்கு ரொம்ப நாளாயிடும் இந்த லைன்ல கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணணும்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வாங்க முடியாது ஹல்லேலூயா குடும்பத்துல அடிபட்டு பலவீனத்தோட நாங்க போற நேரத்துல நான் படிச்சுருந்ததெல்லாம் அப்போ வந்து பைபிள் காலேஜ்ல டீச்சரா இருந்தேன் காலேஜ் சாயங்காலம் வரை பாடம் எடுக்கிறேன் பாடம் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் 200-300 விசுவாசிகளோட சபை பாஸ்டர்மார் 50-60 பேர் ஃப்ரெண்ட்ல இருப்பாங்க அவங்கள்ட்ட காலேஜ் சாயங்காலம் வரை கிளாஸ் எடுத்துக்கிட்டு எனக்கு இப்படித்தான் பயங்கரமான மனமேட்டு போயிருக்கும் தாழ்மை எப்படி இருக்கும் அப்படிதான் அடிய வாங்கி அங்க போய் இருந்தோம் இருக்கிற நேரத்துல அங்கிருந்த ஒரு பிரசங்கத்தை பார்த்தா பிரசங்கம் தாலையில் இஸ்ரவேலர்கள் எல்லாம் புடிச்சுட்டா வந்தாங்க அப்படின்னு அவர் பேசுறாரு தேவ மனிதர் அவர் வாயில் தருவெல்லாம் தேவனுடைய வார்த்தையா தான் இருக்கும் அவங்க எனக்கு பயங்கர இடம்லாம் இருந்து அவர் ரஃபா பேசுறாரு இப்படி பேசுறாரு அப்படின்னு அப்பதான் எனக்கு புரிஞ்சு நீ மனத்தாழ்மையை தடுத்துக் கொள்ள வேண்டும் ஹல்லேலூயா அவர் என்ன சொன்னாரோ அது தேவ வாக்காட்டி ஏற்றுக்கொள்ளேன்னு சொன்னா உன்னுடைய வீட்டுல அற்புதம் நடக்கும் ஹல்லேலூயா அந்த நேரத்துல அவர் ரெண்ட சாணியை உருட்டி சாப்பிடுறதுனால சாப்பிடும் அந்த அளவுல அவர் செய்யும் ஒரு லைனுக்கு போயிட்டு ஒரு டைம்ல அப்பதான் கர்த்தருடைய அற்புதம் நடக்கும் நடக்கவே செய்யாது நம்மை நம்ம முட்டாள்தனம் நினைக்கக்கூடிய வழிகள் நடத்துவார் நம்ம முட்டாள்தனம் நினைக்கக்கூடிய வழிகள் இருக்கும் நமக்கு ரொம்ப சீப்பா இருக்கும் கேவலமா இருக்கும் என்னத்துக்கு அப்படின்னு இருக்கும் அதுதான் கர்த்தர் உங்களுடைய தாழ்வை அட்ஜஸ்ட் பண்ற இடம் ஹல்லேலூயா நல்லா புரிஞ்சுடுங்க அதனால அந்த சுந்தரையில மனமேட்டுக்கு நமக்குள்ள வந்து ஏக சிந்தையா இருக்கணும் ஒருவரை ஒரு ஏக சிந்தையா இருக்கணும் இந்த பிரசங்கத்துக்கு ஒரு பயங்கரமா போராடும் நல்லா இது வந்து அவருடைய மண்டையை உடைக்கக்கூடிய வார்த்தை அந்த மண்டே உடையுடைய வார்த்தைகள்ல பல செல்போன் யாருக்கும் அடிக்கிறது அப்படி சுவிச் ஆஃப் பண்ணிருக்கேன் இல்லைன்னா துணியில வச்சு கிருக்கி கட்டிருங்க பாருங்க அந்த அந்த சிந்தனையை கட்டக்கூடிய இந்த தாழ்மை உங்களுக்குள்ள வந்துட்டு தான் இன்னைக்கு நீங்க கேட்டு கொண்டிருக்கிற சில காரியங்கள் கேட்டு கொண்டிருக்கீங்க அந்த காரியம் உங்களுக்குள்ள வந்துடும் அது எத்தனை ஜெபம் பண்ணாலும் வராது இல்லைன்னா உபவாசம் போட்டாலும் வராது உபவாசம் போட்டு அந்த காரியத்தை நீங்க மேற்கொள்ள முடியும் சாத்தான உபவாசம் போட்டு ஜெயிக்கிறானோ பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த காரியம் நீங்க உபவாசம் போட்டணும் கிடையாது எத்தனை காலையில ராத்திரி வர 40 நாள் உபவாசம் பயம் தான் அந்த இது ஆன்சர் பிடிக்குமே தவிர உங்களுக்கு அற்புதம் நடக்காது அற்புதம் நடக்கணும்னா நான் சொல்ற இந்த இடத்துக்குள்ள தாழ்ந்து வரணும் ஹல்லேலூயா இனிமே அவனுக்கு நீச்சிருக்க அந்த தாழ்மை வந்த உடனே அற்புதம் நடந்தது அவன் பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்தான் ஐயோ தானிய நடை சொன்னாரு நீ தாழ்த்தணும்னு அதை இவனை இப்ப நினைச்சு பார்க்கணும்னு சொன்ன சொன்ன கண்ணு நான் திறந்துட்டு கையெல்லாம் கிளியர் ஆயிட்டு அவனுடைய அவனை தேடி அவன்கிட்ட பின்னாடி போனதால எல்லாம் மந்திரிகள் வந்துட்டாங்க அவனுக்குள்ள அந்த பர்சனாலிட்டி வந்துட்டு திரும்ப வந்துட்டு அவன் மிருகத்தை போல நடந்துட்டு இருந்தவன் டக்குன்னு எழும்பிட்டான் எழுந்த உடனே எல்லா மந்திரிமாரும் பாதிரி எல்லாரும் தேடி வந்துட்டாங்க ராஜ்யம் சிறப்பட்டது ஹல்லேலூயா அப்போ அவருடைய கரத்து அந்த ராஜ்யம் சிறப்படாமல் நீங்கள் இன்னும் அப்படி இருக்கிறீங்கன்னா உங்களுடைய பிரச்சனை உங்கள்ட்ட தான் இருக்கு ஹல்லேலூயா தாழ்த்துங்க ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க அது தாழ்வு எப்படி வரும் கர்த்தர் உருவாக்குவார் கர்த்தர் எப்படி உருவாக்குவார் பாடல்களினாலும் உருவாக்குவார் ரெண்டாவது நம்மை நம்முடைய அறியாமையை நாமே அறியணும் 12 அதிகாரம் 16 ஏக சிந்தியார்கள் வாசிங்க தொடர்ந்து மேட்டிமையானவர்களை சிந்தியாமல் யாருக்கும் சபுல பயமா இருக்குது அது தாவீது மட்டும் தான் பலன் இருக்கிறது
சப்பனியா இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது, தேவனை தேடி நம்ம தாழ்மையை பெற்றுக் கொள்ளலாம்.
அதிகமாக ஜெபிக்கும் போது தேவனுடைய தாழ்வு நமக்குள்ள வந்துடும். தாழ்வு வந்தா நமக்கு இருதையெல்லாம் உடஞ்சிடும், நம்ம ரொம்ப மனத்தாழ்மை உள்ளவர்களா மாறணும். அதுதான் தாவீது அப்படி இருந்தார், ரொம்ப தாழ்மை உள்ளவனா இருந்தான். தாவீது கடைசி வரைக்கும் தாழ்மை உள்ளவனா தான் இருந்தார். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் வேதத்துல தாழ்மை உள்ள ஒரு பாத்திரம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இயேசுக்கு முன்னால தாவீது தான். ஆனா அவருடைய வாழ்வில் உயர்வு வந்தது, தாழ்வு வந்தது, எல்லா சூழ்நிலைகளிலும் அவரிடத்துல தாழ்மை இருந்து கொண்டே இருந்தது. தாழ்மை நிரந்தரமாக மனத்தாழ்மை இருந்து கொண்டே இருந்தது. அதனாலதான் சவுல் இடத்துல அவர் ஜெயிக்க முடிஞ்சது. சவுல் அவரு சவுல்கிட்ட அந்த மனத்தாழ்மை எப்பவும் இல்லை. அவன் இந்த ஆரம்பத்துல கொஞ்ச நாள் இருந்தது, எல்லாருமே கொஞ்ச நாள் இருக்கும். நீங்க வந்து கர்த்தர் அற்புதம் செய்த உடனே, கர்த்தர் எல்லாமே விடுதலை தந்த உடனே நம்ம நல்ல தாழ்மையா இருப்போம், அன்றுவரேன்னு சொல்லி தாழ்த்துவோம். அந்த தாழ்மை எப்பொழுதும் நமக்குள்ள மனத்தாழ்மை மனதில் இருக்கும்னு சொல்ல முடியாது. அந்த மனதில் இருக்கணும்னா இந்த வழிகளில கர்த்தர் நம்ம என்ன செய்யணும், வழி நடத்த வேண்டும். தாழ்ந்து ஒரு தெய்வீக தாழ்ந்து ஒரு ஆளுக்குள்ள வந்துட்டு சொன்னா அதனால வேற ஆசீர்வாதங்கள் ரெண்டு மூன்று ஆசீர்வாதங்களை சொல்லி நான் ஜெபிக்க வருவேன். நீதிமொழி 22:4 சாலமோன் எழுதின நீதிமொழிகள்ல ரொம்ப முக்கியமான ஒரு வசனமா இருந்த வசனம். நீதிமொழி 22:4 வாசிங்க, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வருகிற ஒரு பலன் ஒன்று இருக்குது. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படும், தாழ்வு வந்துட்டுனா கர்த்தருக்கு பயம் வந்துடும். கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் ஒரு பலன் இருக்குது. அது என்ன பலன்னா ஐஸ்வர்யமும், தேவனுடைய ஐஸ்வர்யமும், மகிமையும், ஜீவன் ஜீவன் அந்த ஜீவன் மாத்திரம் நித்திய ஜீவன், தேவனுடைய ஜீவன் நமக்குள்ள வரும், மகிமை நமக்குள்ள வரும். மகிமைன்னா நம்ம மூடி ஒரு மகிமை நின்று கொண்டே இருக்கும், மகிமை நின்று கொண்டே இருக்கும். அடுத்தது ஆசீர்வாதங்கள், தெய்வீகமான ஆசீர்வாதங்கள் நம்ம தேடி வரும். நம்ம உலகத்துல பாக்குற ஆசீர்வாதம் வேற, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வேற. தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த ஆபிரகாம் வாழ்ந்த காலத்துல நிறைய மனுஷனுக்கு இருந்திருக்கும், உலக ஆசீர்வாதம். ஆனா ஆபிரகாமுடைய இருக்கிறது தேவனுடைய ஆசீர்வாதம், கடவுளுடைய அனுகிரகம், தேவனுடைய ஆசீர்வாதம். அந்த ஐஸ்வர்யமும் கனமும் யாரிடத்துல வரணும்னு சொன்னா அந்த தாழ்த்தி வருகிற மனிதரிடத்துல தான் வரும். அப்ப ரெண்டாவதாக நம்மிடத்துல அந்த தாழ்வு மனத்தாழ்வு இருந்துச்சுன்னா நம்ம ஜபங்கள் எல்லாம் கேட்டு மற்றவர்களுடைய ஜபத்தையும், நம்ம மற்றவர்களுக்காக பண்ண ஜபத்தையும் கேட்பார். அதாவது நம்மை ஒரு பரிந்து பேசுகிறவர்களாக ஆண்டவர் மாற்றுவார். 2:7-14 வாசத்துக்கு பாருங்க. முதலாவது ஆசீர்வாதத்துல தேவன் நன்மை ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் தருகிறார். ரெண்டாவது நம்ம ஜபங்கள் எல்லாம் கேட்போம். 2:7-14 வாசிங்க, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தினால் திரும்பினால் நான் கேட்டு பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு சில சிக்கலான நேரங்கள்ல ஆண்டவர் கேட்பாரான்னு பயம் நம்ம வரும். ஆண்டவர் கேட்பார் அந்த ஜபத்தை. அல்லேலூயா. நான் கேட்டு தாழ்மை உள்ளவனுடைய ஜபத்தை மட்டும் தான் கேட்கிறார். அதனாலதான் லூக்கா 18 ரெண்டு ஜபத்தை இயேசுவே கொண்டு வந்தார். ஒன்னு பரிசேயன், இன்னொன்னு ஆயக்காரன். ஆயக்காரனுடைய ஜபம் மிகுந்த மனத்தாழ்மையுள்ள ஜபமாக இருந்தது. பரிசேயனுடைய ஜபம் ஏற்கனவே அவன் செய்த நீதிகளை வைத்து இருந்தது. அல்லேலூயா. அப்போ அவன் நீதிமானாக போயிட்டான், இவனை ஆண்டவர் இவனுடைய ஜபத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப தேவனுடைய இருதயத்தை நீங்க பாத்துட்டீங்க அதுலே, ஆண்டவர் எந்த ஜபத்தை கேட்கிறா எந்த ஜபத்தை கேட்க மாட்டார். அப்போ நமக்கு வந்து குழந்தைய போல மனத்தாழ்மை வேணும்னு சொல்றாரு. குழந்தைகள்ட்டதான் அந்த மனத்தாழ்மை இருக்குது. ஆண்டவர் சொன்னாரு, சிறு பிள்ளைகள் இடத்துல வரவு தடை பண்ணாதுங்கள், அவர்கள் பரலோகராஜ்யத்துக்கு போனா அவங்கள மாறி மாறணும். சிறு பிள்ளையை மாறி மாறக்கூடிய ஒரு குணம் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அநேகர் ஆண்டவர்கிட்ட வரும்போது முதல்ல சிறு பிள்ளையா இருப்பாங்க, அடுத்தது குணத்துல பெரிய ஆளுகளா வளர்த்துப்பாங்க, அதுக்கப்புறம் தேவனிடத்துல நம்ம நன்மைகளை வாங்க முடியாது. அதனால நல்ல மனத்தாழ்மை தேவனிடத்துல சிறுமையாக நம்மை நினைத்து நம்ம சிந்தையில சிறுமை உள்ளவர்களாக நம்ம தாழ்த்தி கொண்டிருக்கணும். நீதிமொழி 11:2 வாசத்து பாருங்க. இந்த ஒரு வசனத்தை வாசத்து நம்ம ஜெபிப்போம். நீதிமொழி 11:2 வாசிங்க, அகந்தை வந்துட்டுனாலே என்ன வரும்னா கேவலமான காரியங்கள் நடக்கும், லட்சை நமக்கு நிந்தையான அவமானமான காரியங்கள் வரும். தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களுக்கு ஞானம் உண்டு. ஞானம் எங்க இருக்கிறது சொன்னா தாழ்ந்த சிந்தை இருக்கிறவங்க முன்பாக சிந்தையில ஒரு தாழ்மை வேணும். அந்த தாழ்மை சிந்தையில் இருக்கிறவங்கள்ட்ட ஆண்டவர் அந்த ஞானத்தை தருவார். கடைசியாக இந்த கிருபை இருக்கு, இந்த தாழ்மை இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் கிருபையை கொடுப்பார். நீதிமொழி 3:34 வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா தாழ்மை உள்ளவர்கள்ட்ட இது இதுதான் கிருபை தங்கி இருக்கும், கிருபை ஆண்டவர் பரிபூர்ணமா தருவார். நீதிமொழி 3:34 வாசனம் கிடைக்கும். தாழ்மை உள்ளவருக்கும் என்ன என்ன அளவுக்கு கிருபை அளவுகிறார். கிருபை என்ன கருணம் கிடையாது,
நம்ம சில வேலைகளை செய்ய முடியாது, அதை கர்த்தர் செய்வார். நமக்காக பாவத்தை நம்மால ஜெயிக்க முடியாது, கர்த்தர் ஜெயிக்க வைப்பாரு. யார் எந்த காரியத்திலும் தோல்வி அடைந்து கொண்டிருக்கோ அதை வெற்றி அடைய செய்து கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அப்ப கிருபைத்த நாளிலே கர்த்தர் நமக்கு தரும்படியாக நம்ம எல்லாரும் மனத்தாழ்மை ஆண்டவரிடத்துல நாளோட்ட மனசுமா கொண்டு வருவோம். நம்முடைய சிந்தையை கொண்டு வந்துடுவோம், சிந்தையை சுத்திகரிச்சிருவோம், எல்லாத்தையும் முழங்கால் படிக்கிடுவோம், கர்த்தருடைய சமூகத்துல தாழ்த்துவோம், மனத்தாழ்மை உள்ளவர்களாக கர்த்தருடைய ஒப்பு கொடுப்போம், எல்லாரும் முழங்கால் படிக்கிடுவோமா. ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தாவே என்னிடத்துல அந்த மனத்தாழ்மையை உருவாக்கும். எனக்கு தியரிட்டிக்கலாக நிறைய காரியங்கள் புரிகிறது, அநேக காரியங்களை நான் கேட்கிறேன், ஆனால் அது என்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்று சொல்லுறவங்க, ஆண்டவரே இதை எனக்காக நீர் செய்யும், எனக்காக நீர் செய்யும். என்னுடைய ஜபத்துக்கு தடையா இருக்கிற இந்த மனமேற்றுமையாக இருக்கக்கூடிய சில காரியங்கள், சிலதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிற சில காரியங்கள், அதனால ஆண்டவரே எனக்குள்ள அந்த மனத்தாழ்மையை தாரும் தாரும் என்று சொல்லி முற்றிலுமாக அதனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குமா. நல்லா ஒப்பு கொடுங்க. கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கேட்போம், தெய்வமே எனக்கு இறங்கும், எனக்கு இந்த நாளில் இறங்கிதான் ஆக வேண்டும், எனக்கு இறங்கிதான் ஆக வேண்டும். நம்ம பிரச்சனை நமக்கு நல்லா தெரியும், நம்ம வேற யார்ட்டையும் கேட்க வேண்டாம். நம்ம பிரச்சனைங்க நம்ம பிரச்சனை நம்மளுக்கு நல்லா தெரியும். தெய்வமே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். சில காரியங்களில நான் தாழ்வுபட வேண்டியது இருக்கிறது, சில காரியங்களில் நான் மாற வேண்டியது இருக்கிறது, அதுல மாற்றப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அன்றுவரை இவைகளை மாற்றத்தை எனக்கு தாக்கும் நாளில் கத்து எனக்கு உணர்த்தும், எதிர்வு நான் மாறணும்னு உணர்த்தும், எதிர்வில நான் மாற்றம் கொண்டு உணர்த்தும், உணர்த்தி எனக்குள்ள ஒரு மனத்தாழ்மையை உருவாக்கும். சென்றிருந்தென்னை நம்முடைய விரும்புகிறோம் நல்ல பிதாவே.